அர்ஜென்டினா. ஆண்டிஸ் எனும் பனிமூடிய மலைத்தொடர்கள், சாலை ஓரம் ஓங்கி வளர்ந்து நிற்கும் பிரம்மாண்டமான மரங்கள், டான்கோ என்ற பாரம்பரிய நடனம் மற்றும் பாண்டகோனியா சமவெளிகள் போன்றவை இந்நாட்டின் பிரசித்தி பெற்ற இடங்களாகும். சிலி, பொலிவியா, பராகுவே, உருகுவே மற்றும் பிரேசிலையும் தன் எல்லைகளாக கொண்ட இந்நாடு தென் அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். இந்நாட்டை பற்றிய கலாச்சாரம், வினோதங்கள், சுற்றுலா குறிப்புகள் பற்றியும் மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் காண்போம். 4,50,00,000 மக்கள் தொகை கொண்ட இந்நாட்டின் தலைநகரம் பியூனஸ் ஐரஸ் ஆகும். இந்நகரத்தை ஐரோப்பாவின் பாரிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்பானிஷ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்ட இந்நாட்டின் பருவநிலை குளிர்காலத்தில் குளிர் மிகவும் அதிகமாகவும் வெயில் காலத்தில் உஷ்ணநிலை 50 டிகிரி வரையும் காணப்படுகிறது. பெரும்பாலும் ரோமன் கத்தோலிக்க மதத்தை கொண்ட இந்நாடு 23 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ள தன்னாட்சி பெற்ற பகுதியாகும். அர்ஜென்டினா என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கால்பந்தாட்டம், மரடோனா மற்றும் மெஸ்ஸி போன்றோர்தான். அந்த அளவிற்கு கால்பந்தாட்டத்தின் மீது தீரா பற்றும் உலகின் திறமையான ஆட்டக்காரர்களும் ஆவர். இங்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாலை நேரம் தெருக்களில் கால்பந்தாட்டம் விளையாடுவது அர்ஜென்டினாவில் சர்வசாதாரணமான விஷயமாகும். ஆனால் அந்நாட்டின் தேசிய விளையாட்டு பட்டோ என்ற விளையாட்டாகும். இது குதிரையின் மீது அமர்ந்து விளையாடக்கூடிய போலோ மற்றும் கூடைப்பந்து விளையாட்டின் கூறுகளை உள்ளடக்கிய இந்த விளையாட்டு 1953 முதலே அர்ஜென்டினாவின் தேசிய விளையாட்டாக உள்ளது. இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், ஆரம்ப காலகட்டத்தில் பந்திற்கு பதிலாக ஒரு உயிருள்ள வாத்தையே பந்தாக பயன்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றம் செய்த நபரை குற்றவாளி என தீர்மானிக்க கைரேகையை பயன்படுத்திய முதல் நாடு அர்ஜென்டினா ஆகும். 1892 கொடூர கொலை நடந்த இடத்தில் விட்டு சென்ற கைரேகையை பயன்படுத்தி குற்றவாளியை கண்டுபிடித்த முதல் நாடும் அர்ஜென்டினா ஆகும். அர்ஜென்டினா என்னும் சொல் வெள்ளி என்னும் பொருள் தரும் இலத்தீன் மொழியில் இருந்து பிறந்ததாகும். அர்ஜென்டினாவின் மலை அடிவார பகுதிகளில் வெள்ளியின் மூலக்கூறுகள் இருப்பதாக வதந்தி பரவியதை அடுத்து ஸ்பானிஷியர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தனர். ஆனால் உண்மையில் அங்கு வெள்ளிக்கான மூலக்கூறுகள் எதுவும் அங்கு கிடையாது. அர்ஜென்டினாவின் தேசிய கொடி 3 கிடைமட்ட பட்டைகளில் மேலும் கீழுமாக உள்ள நீல நிறம் அந்நாட்டின் பாரம்பரியத்தையும், நடுவில் உள்ள வெள்ளை நிறம் ஆண்டிஸ் மலை சிகரத்தையும், அதன் மேல் உள்ள சூரிய சின்னம் அந்நாட்டின் பருவநிலையையும் குறிப்பதாகும். இந்நாட்டின் தலைநகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஃப்ளோரலிஸ் ஜெனிரியா என்ற இந்த நினைவு சின்னமானது பெரிய பூ போன்ற வடிவில் காலை நேரத்தில் சூரிய ஒளி இதன் மீது படும் பொழுது விரிந்து கொள்ளும் வகையிலும், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது மூடிக்கொள்ளும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. இது விரியும் போது 105 அடியும் மூடிக்கொள்ளும் பொழுது 175 அடி உயரமும் கொண்டது. ஜப்பானியர்களுக்கு அடுத்தபடியாக அர்ஜென்டினாவில்தான் அதிக அளவு பசியற்ற உளநோய் கொண்டவர்கள் அதிகம் பேர் வாழ்கின்றனர். இந்நாட்டின் தேசிய நாணயம் அர்ஜென்டைன் பெசோ ஆகும். ஒரு அர்ஜென்டைன் பெசோவின் இந்திய மதிப்பு 1.92 ரூபாய் ஆகும். டான்கோ என்ற இந்த நடனம் அர்ஜென்டினாவில் உருபெற்று பின் உலகம் முழுக்க பரவிய ஒரு வகை நடன அசைவு ஆகும். எர்பா மேட் என்ற ஒரு வகை காபி அர்ஜென்டினாவின் தேசிய பானமாகும். இது மேட் என்னும் செடியின் இலையை வைத்து தயாரிக்கப்படும். இந்த காஃபியானது மனிதனின் மூளை, இதயம், தசைகள் மற்றும் இரத்த குழாய்களை தூண்டுவதாகவும் உள்ளது. அர்ஜென்டினாவில் கருக்கலைப்பு என்பது சில விதிமுறைகளுடன் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது, பெண்ணின் கருக்கலைப்பிற்கு அரசாங்க அனுமதி பெற வேண்டுமாம். எனினும் இந்நாட்டில் சட்டவிரோதமாக ஓராண்டிற்கு 500,000 அதிகமான கருக்கலைப்புகள் நடத்தப்படுகிறது. அர்ஜென்டினாவின் எல்லை பகுதியில் பிரம்மாண்டமாக தோற்றமளிக்கும் நீர்வீழ்ச்சி இகுசு நீர்வீழ்ச்சி ஆகும். இது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீர்வீழ்ச்சி 275 சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளை கொண்டுள்ளது. இது உலகின் 7 மிகச்சிறந்த நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. மெஸ்ஸியின் சொந்த ஊரான அர்ஜென்டினாவின் ரொசோரியாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மெஸ்ஸி என்று பெயர் வைக்க பெற்றோர்களுக்கு அர்ஜென்டினா அரசாங்கம் தடை விதித்துள்ளது. பாட்டகோனியா தேசிய பூங்கா. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான இந்த பூங்காவில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விடுதி வசதிகளையும் இதர பல வசதிகளையும் வழங்குகிறது.
இந்த பூங்காவின் பிரபலமான பெரிட்டோ மொரனோ என்ற இந்த பனிப்பாறை 30 கிலோமீட்டர் நீளமும் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மனதை கொள்ளை கொள்ளும் பேரழகு கொண்ட இடமும் ஆகும். அர்ஜென்டினாவில் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது கன்னத்தில் முத்தம் கொடுப்பது அந்நாட்டின் பாரம்பரிய வழக்கமாகும். ஐரோப்பிய நாட்டினரை போல் அல்லாமல் முன்பின் தெரியாத அந்நியருக்கும் இதே முறையையே கடைபிடிக்கின்றனர். ஆனால் அந்த முத்தமானது உதடுகள் படாமல் கன்னத்தோடு கன்னம் ஒட்டியவாறு கொடுக்கின்ற ஒருவித கிரேஸ் செக் முத்தமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் TMM TV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.